ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த கதையில கீழ கரடியும் நரியும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு பனி பிரதேசத்துல கரடியும் நரியும் வாழ்ந்து வந்துச்சான். உங்களுக்கு கரடிய பத்தி தெரியும். கரடிக்கு அழகான வால் இருக்கு, ஷைனியா மெதுவா சாஃப்டா அழகா இருக்கும், பல பலன் இருக்கு. நரிக்கும் வால் இருக்கு, அதை யாராவது பார்த்து ரசிச்சிருக்காங்களா? இல்ல, நிறைய நமக்கு பிடிக்காது. கரடி அழகான ஷைனோட வாழ வச்சிருக்கனால நரிக்கு இத பார்த்து மக்கள் எல்லாம் ரசிக்கிறதுனால நரிக்கு பொறாம அதிகமா வந்துச்சு. அதனால நரி கோமா ஒரு பிளான் போட்டு ஒரு நாள் காலையில இப்ப கரடிய சந்திச்சு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் அது ஒரு தோண்டி வச்சு. பனிப்பிரதேசம்னாலும் உங்களுக்கு தெரியும், அதாவது தோண்டினா தண்ணியா இருக்கும், அது சுரண் நிலைக்கா. அதுக்கப்புறம் அது ஓட்டையை போட்டுருச்சு கரடி வர பாதையில. அது தன்னோட வாழை உள்ள போட்டுட்டு நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுட்டு தன் வாழ்லையும் மீன் சொருகி வச்சிருந்துச்சு. அப்படி போட்டு உட்கார்ந்துருந்துச்சு, நடுங்கிட்டு இருந்துச்சு. கரடி அந்த சமயம் பார்த்து வந்துச்சு கரடி. அதுக்கப்புறம் கரடி நரிக்கிட்ட கேட்டு, சாணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, நான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. வாழை வச்சு பிடிச்சிட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் ஒரு அந்த பெரிய மீனை எடுத்து தரையில போட்டுச்சு. அதை பார்த்துட்டு கரடிக்கும் ஒரு பிடிக்கணும் என்று ஆசை வந்துச்சு. நானும் பிடிக்கட்டுமா என்ன பண்ணணும் சொல்லுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரையும் பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய தண்ணி உள்ள இடத்துக்கு கரடியை கூட்டிட்டு போய் அந்த இடத்த தோண்டி அதுல அதை உட்கார வச்சு போயிடுச்சு. நான் மீன் வந்தவன சொல்றேன்னு சொல்லிட்டு உன் மரத்துக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லிச்சு. நைட்டே ஆயிடுச்சு, ஆனா நரியோட ஒரு சொண்டு அது கிடைக்கல. நரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருச்சு. பகல்ல அப்படி வந்து பார்க்கலாம் நினைச்சது, அது கரடியும் தூக்கம் வந்துருச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நரி காலையில எழுந்துருச்சு, விடிய காத்தையில எழுந்துருச்சு வந்து பார்த்துச்சு கரடி இருக்க இடமே தெரியல. கரடிய அழகா பண்ணி போத்தின மாதிரி அழகா செஞ்சிருச்சு, அதாவது போத்திடுச்சு போத்திடுச்சு. அதுக்கப்புறம் நரி வந்து காலையில வந்து பார்த்தப்ப கரடிய பண்ணி வந்து மூடிடுச்சு. கரடி எங்க இருக்குன்னே அதுக்கு தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துருச்சு, தேடி கண்டுபிடிச்சு வந்துருச்சு நரி. அதுக்கப்புறம் லைட்டா கரடி மேல இருந்த பனிய தட்டி விட்டுட்டு கரடி கரடி மீனும் வாழக்காவே இருக்கு புடிச்சியில வரமாட்டேங்குதுன்னு கரடி சொல்லிச்சு. நான் பெரிய மீனா மாட்டி இருக்கு, நல்லா புடிச்சு இழு அப்படின்னு சொல்லி நல்லா புடிச்சு இழுத்து வாழு அருந்துருச்சு. அந்த மாதிரிதான் கரடிக்கு குட்டி வால் வந்துச்சு. அதுக்கப்புறம் நரி கிட்ட என் வால் வேணும்னு கரடி குழந்த மாதிரி அழுதுச்சு. அதுக்கு நரி நான் வாழை எப்படியாவது எடுக்கிறேன் சொல்லிட்டு மொத்தமா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் நரியோட வாழை பார்த்து எல்லாரும் பாக்குறாங்களா இல்ல லைக் பண்றாங்களா இல்ல ரொம்ப பிடிக்கும்னு பேசிக்கிறாங்களா? இல்ல, ஆனாலும் நமக்கு கரடி ரொம்ப பிடிக்கும். ஏன் கிட்ட நிறைய பெருசு பெருசா குட்டியா அழகா நிறைய கரடி பொம்மை இருக்கு, அதே மாதிரி எல்லார் வீட்லயும் வச்சிருக்காங்க. தாத்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வெள்ளடி கார்டை கிளிக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.